பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான நல்ல ஒரு சிலாங்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய வசனங்களிலே சில வேத பகுதிகளை வாசித்து கொண்டு ஆவியிலே பலப்படும்படியாக ஆண்டவர் நல்ல தருணத்தை இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்தபடி நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபித்து அதற்கு பிற்பதாக வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போவோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை அற்புதகரமாய் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து தேற்றி அரவணைத்து இம்மற்றும் கத்தாவே இந்த பூமியிலே நிலை கொள்ளும்படியாக உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நான் தந்த நல்ல சுலாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்கள் ஒருமித்து சில நிமிஷங்கள் கத்தாவே உமது பாதபடியில இருந்து வேதத்தை வாசித்து அதில் தியானிக்கும்படியாக தந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி. பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து பலன் கொடுக்கிற, நல்ல தைரியம் கொடுக்கிற, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை நல்ல வார்த்தைகளை கேட்டு நம்முடைய நாம மகத்துவத்திற்கென்று மகத்துவத்திற்கென்று கத்தாவே நீங்கள் கிருபை செய்ய விட நாங்கள் வச்சுக்க உன் நாம மகிமைப்பட வேண்டும். அதற்காக கத்தாவே நாங்கள் இந்த உலகத்திலே நிற்க வேண்டும் அப்பா. முத நாமத்தை பறைசாற்ற, முத நாமத்தை உயர்த்த எங்களுக்கு நீ தந்த நல்ல சாக்கியத்துக்காய் நன்றி. சில நிமிஷங்களுக்கு தாவே எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அதுக்கு தேவையான நல்ல மன்னாவை ஆண்டவரை நீ தர முடியாது செபிக்கிறோம். அப்படி தருகிறபடி நாளுமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு சமூகத்திலே நாங்கள் தலைகளை தலை குனிந்து தாழ்த்தி ஆண்டவரை உடைய வசனத்திற்கு நேரம் கடந்து போகிறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்தபடி நாளுமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடி நாளுமைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஒரு சிலர் ஒரு பாட்டை பாடிவிட்டு அதற்கு பின்பதாக வசனத்திற்கு நம்ம கடந்து போவோம். பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல்பத்தே இது வானத்தின் வாசல், என்னே செய்யா ஆசிர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே, அதி உமையின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே, அதி உமையின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், ஏல்பத்தே இது வானத்தின் வாசல், என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல், பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்களாக என்னை மாற்றினீரே, பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆசிர்வாத வாய்களாக என்னை மாற்றினீரே, சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், இது வானத்தின் வாசல்,
ஆசிர்வாதத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் திருத்துக்கும் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல் என்னேசையா ஆசிர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே இது வானத்தின் வாசல் என்னேசையா ஆசிர்வாதத்தின் வாசல். Praise God. Praise the Lord. இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாய் ஆண்டவர் தந்த நல்ல சாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் ஆண்டுடைய வசனங்கள் இலக்க நேராய் நாம் கடந்து போவோம். நாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற வேத பகுதி யோகன்னா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து வெல்லப்பட போகிறோம். பிரைஸ்கா. நான்கு சுவிசேஷங்கள் நமக்கு தெரியும், மத்தேயு மார்க்கு லூக்கா யோகன்னான் யோவான் என்கிறதான நான்கு புஸ்தகங்கள் நாம் நமக்கு தெரியும். அது சுவிசேஷ புஸ்தகம் என்று நாம் அழைக்கிறோம். முதலாவது புஸ்தகம் மத்தாயி எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை அவர்களை சீடராயிருக்கிற மத்தேயு இந்த புஸ தகத்தை எழுதுகிறார். மத்தாயி அவருடைய சரித்திரம் அவருடைய ஜெனரேஷன் எல்லாம் சொல்லி இந்த மத்தாயி என்ன செய்கிறார், அப்பஹாலியா இந்த ஹாலுலியா இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். மார்க்கு நமக்கு தெரியும், பிரைஸ் காட் ஹாலுலியா. இவர் முழு பெயர் யோவான் மார்க்கு என்கிறதான மார்க்கு. 12 சீடர்களில் ஒருவர் அல்ல இவர். பவுலுடன் பின்னர் பர்னாவோவாவுடன் சேர்ந்து பயணங்களை செய்து கொண்டு இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். இந்த கடைசி நான்காவது புஸ்தகமா இருக்கிற யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை அப்போஸ்தலன் யோவான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறதாய் நமக்கு தெரிகிறது. இந்த மூன்றாவது புஸ்தகம் இந்த புஸ்தகம் லூக்கா எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகமானது அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள் எழுதிய லூக்கா ஒரு கிரேக்கராய் இருக்கிறார், வைத்தியராக இருக்கிறார், வரலாற்று ஆசிரியராக இருக்கிறார். பவுலின் உடன் ஊழியராக இருந்த இந்த லூக்கா இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதுகிறார். இதான் இந்த கடைசி சுவிசே நான்கு சுவிசேஷ புஸ்தகத்திலே கடைசியாக எழுதிய புஸ்தகம் இந்த லூக்கா எழுதின. மூன்றாவது நம்பர்ல இருந்தாலும் கடைசியாக எழுதின சுவிசேஷ புஸ்தகங்களிலே ஒன்று இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். இந்த ஒன்றாம் அதிகாரம் முதல் நான்காவது வசனம் வரை வாசிக்கும் போது மகா கணம் பொருந்திய தேயோப்பிலோவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அப்ப கொஞ்சம் டைம் எடுத்துதான் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை இந்த லூக்கா எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை மருத்துவராய் இருக்கிற இந்த லூக்கா ஒரு கிரேக்கராக இருந்தாலும் அவர் இந்த புஸ்தகத்தை எழுதும் போது நல்ல டைம் எடுத்து நன்கு விசாரித்து எழுதுகிறார். அது எழுதின முடியினாலே சில காரியங்களை நாம் இன்றைக்கு
மற்ற மூன்று சுவிசேஷ புஸ்தகங்களை காணாத சில இருக்கிற வார்த்தைகளை, இரண்டு காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஆதிலே வார்த்தை இருந்தது என்று யோகன்னான் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி அவட தொடங்குகிறார், மத்தாயை தொடங்குகிறார், இவ்வனமாக தொடங்குகிறார் என்று பார்த்தால், ஆண்டவருடைய தலைமுறைகளை அவருடைய ஜெனரேஷனை குறித்து சொல்லி அந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இப்படியாக ஒவ்வொரு சுவிசேஷங்களும் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் நாம் பார்க்கிறோம் சில இரண்டு அற்புதமான காரியங்களை சொல்லிவிட்டு அவர் எழுதுகிறார். இந்த காரியங்கள் மற்ற மூன்று சுவிசேஷ புஸ்தகங்களிலே காண முடியவில்லை. இவர் அதை ஊன்றி சொல்லி இந்த வசனங்களை அவர் எழுதுகிறார். காரணம் என்ன? அவர் சொல்லுகிற நான்காவது வசனம், ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை சொல்கிறது, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்று. ஒழுங்கும் கிரியுமாய் அதை ஒன்றுபடுத்தி இதை அவர் எழுதுகிறார். ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கும் போது, யூதய தேசத்தின் ராஜாவாக எழுதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். இதைத்தான் நாம் இந்த அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானித்து அதனுடைய நாம் அதனுடைய ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இன்றைக்கும் இந்த வசனம் சொல்லுகிறது, யூதய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதினுடைய நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் இருக்கிறதான சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் என்னவென்று சொன்னால் எலிசபெத் என்று இந்த அது அஞ்சாவது வசனத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே லூக்கா எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இருவரும் ஆறாவது வசனம் சொல்லுகிறது, கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக இப்படியா இருக்கிறாங்க, நீதி உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. பாருங்க, மூன்று விதமான காரியங்களை குறித்து அங்கு சொல்றாங்க. ஒண்ணு, ஆண்டவருடைய சகல கற்பனைகளையும் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, கீழ்பட்டு நடந்திருக்கிறாங்க. இரண்டாவது, அவர்கள் நியமங்களின்படி நடக்கிறாங்க. மூன்றாவது, அவரிடத்திலே குற்றங்கள் காண முடியவில்லை, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார். இப்படி இந்த புஸ்தகத்தை, இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை மருத்துவராக இருக்கிற லூக்கா இவ்வண்ணமாக ஊன்றி கொண்டு இந்த விஷயத்தை சொல்லிதான் அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் ஆரம்பிக்கிறார். மற்ற மூன்று பேர்களும் இவர்களை சொல்லவில்லை, அல்லது அந்த நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். பிரைஸ் காட். அவர் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி நடக்கிறாங்க பாருங்க. சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒன்று இருந்தான் என்று சொல்லி இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கிறது பாருங்க. அதிலே அவருடைய மனைவியை குறித்தும் அவருடைய எலிசபெத்தை குறித்த, தாயாரா இருக்கிற எலிசபெத்தை குறித்து சொல்லி இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அப்போ நீதி உள்ளவர்களா இருந்தார்கள், யாருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள், ஆண்டவருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். அதான் இம்பார்ட்டன்ட் பாருங்க. அதனுடைய பேரண்ட்ஸுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் சிலர் நடிக்கிறாங்க, இல்ல பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர் சிலர் நீதி உள்ளவர்களாய் நடிக்கிறாங்க, இல்ல நம்ம வேலை செய்யற இடத்திலே நம்முடைய மேனேஜர்ஸுக்கு முன்பதாக, இல்லைன்னா நமக்கு மேல் அதிகார இடத்திலே நீதி உள்ளவர்களாய் இருக்கும்படி நடிக்கிறாங்க உலகத்தில் உள்ளவர்கள். பிரேஸ்கா. பட் இங்க பாருங்க, மற்றவர்களுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் அவர்கள் காண்பிக்கவில்லை, ஆண்டவருக்கு முன்பதாக. அவர்கள் இருவரும் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், சகல கற்பனைகளின் படியும் நடக்கிற, நியமங்களின் படி நடக்கிற, குற்றமற்றவர்களாய் நடக்கிற, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருக்கிற. மற்றவங்களை மறந்தாலும் இந்த லூக்கா அதை குறித்து மறக்காம பிரைஸ்கா இவர்களை குறித்து விவரித்து எழுதுகிறார். அந்த நீதி நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும்.
அதாவது இந்த புஸ்தகம் அநேக நீதியை குறித்து நாம் வாசிக்கப்படும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படியா இருக்க வேண்டும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பிரைஸ் காட். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, அவர்களுடையது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதியின் நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்களுக்கு திருப்தி வருகிறது, நீதியின்படி நீதியின் நிமித்தமாக துன்பப்படுகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கிடைக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? அவருடைய நீதியை நாம் தேட வேண்டுமாம். எப்படி உள்ள தேட வேண்டுமாம்? பசிதாகம் உள்ளவர்களாய் தேட வேண்டும். எப்படி? நாம் பட்டினியாக இருக்கும்போது வெசந்த அருளைய நாம் அருளைய ஆகாரம் வேண்டும் என்று நாம் பசிதாகம் உள்ளவர்களாய் நல்ல ஒரு கடை கிடைக்குமா நம்ம பார்க்கிறோம், நல்ல ஒரு ஹோட்டல் வேணும் கிடைக்குமா என்று தேடுகிறோம். சாப்பிடுவதற்காக ஒவ்வொன்றமாக நீதியை நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? தேட வேண்டும். அதை எங்க நல்ல ஃபுட்டு கிடைக்கும்? பிரைஸ்கா. இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, கேட்கிறோம். இந்த ஒரு சில ஊர்களுக்கு போய்தான் நம்ம கடந்து போகும்போது கேட்கிறோம், இங்க எங்க நல்ல ஒரு ஃபுட்டு கிடைக்கும், நாம் விரும்புகிற அவருடைய நல்ல ஃபுட் எங்க கிடைக்கும் என்று அங்கிருக்கிற மக்களிடத்திலே நாம் விசாரிக்கிறோம், நம்ம தெரிந்த இடத்திலே விசாரிக்கிறோம். எதற்காக நாம் தேடுகிறோம்? அதன் மேல் அல்ல பசிதாகவும் உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேடுகிறபடினாலே, ஒரு திருப்தி உள்ள ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறபடினாலே நாம் என்ன செய்கிறோம்? அதை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவனமாக இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அப்படி நீதியை நாம் தேடும் போது அதனுடைய இவைகளுக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனுடைய என்னெல்லாம் கொடுக்கப்படுமா? அல்ல, நீங்கள் சிந்திக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிற உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கூட என்ன செய்யப்படுமா? கொடுக்கப்படும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்படி நீதியை தேடின சகரியாவை குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் அல்ல ஒரு குடும்பத்தை குறித்து லூக்கா இவனமாக இந்த புஸ்தகத்திலே சொல்லி எழுதுகிறார். முதலாவது அதைத்தான் சொல்கிறார். பாருங்க, அநேக காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் லூக்கா சொல்கிறார், அதை ஒழுங்காய் உமக்கு அவைகளை ஒழுங்காய் உமக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. நன்கு விசாரித்து அறிந்து, மற்ற மூன்று சுவிசேஷங்கள் எழுதப்பட்டு விட்டது, நான்காவது புஸ்தகமாய் இருக்கிற இந்த லூக்காவை அவர் நல்ல தியானித்து நிதானித்து விசாரித்து எதை எழுத வேண்டுமோ அதை அவர் நிச்சயமாக நம்பிக்கையுடனே அதை அறிந்து ஒழுங்காய் என்ன செய்கிற நலமாய் தோன்றியதை அவர் எழுதுகிறார். அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறாரு பாருங்க. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுது. காரணம் என்ன? அவர் நீதி உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே, ஆண்டவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் குற்றமற்றவர்களாய் இருந்தபடியினாலே, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனங்களை இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். நாம் அவருக்குள் தேவன நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனின் நீதி அவனமாக இருந்தது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் நீதி உள்ளவர்களாகும்படியாக, நாம் பாவமற்று ஜீவிக்கும்படியாக, பாவம் இல்லாத ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக, பாவம் இல்லாதவர்
நமக்காக அவர் என்ன செய்தார்? அவரை பாவமாக்கினார். நான் கிறிஸ்துவின் ஆதாய பிடித்துக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாச மூலியமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணும்படிக்காக அந்த நீதியை இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு கிடைத்தது. ஒரு நாளும் ஆண்டவருடைய பாதவழியிலே கடந்து போக முடியாது. நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவராயிராமல் ஆண்டு வசனம் சொல்கிறது. பிலிப்பெருக்கிறது புஸ்தகம் 3 முதலாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதுமாய விசுவாசம் மூலியமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி இந்த நீதியை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவனாக நம்மை மாற்றுகிறதா இருக்கு. நியாயப்பிரமாணத்தினால சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்காக இந்த நீதி நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது கிறிஸ்துவின் மூலியமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக கிறிஸ்துவுக்குள் நிலை கொள்ளும்படியாக நம்மை நீதி உள்ளவனாக்கும்படி தன்னைத்தான் ஒரு ஒப்படைத்தான். 73 சங்கீதத்தில் புனமாக வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நீதி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணும் போது, அநீதி உள்ளவர்களை நாம் பார்க்கும் போது அவர்கள் நல்லா இருக்கிறார்களே என்று நாம் சில போது சிந்திக்கலாம். உலகத்தில் உள்ளவர்கள் அவருடைய அநீதியினாலே அவர்கள் எப்படியாய் வாழுகிறார்கள் என்பது நாம் பார்க்கும் போது அவர்கள் குஷ்டியாய் இருக்கிறார்களே, அவர்கள் பலவானாய் இருக்கிறார்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்களே என்று நம்முடைய சிந்தையிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரனாக சங்கீதம் 73 சங்கீதக்காரன் குணமாக சிந்தித்தார், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு துர்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரரை அவர்கள் மேல் பொறாமை கொண்ட காரணம் என்ன? அவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள், ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்களை நான் வெளியிருந்து பார்க்கும் போது அவர்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறதாய் காண்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நான் அவர்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் குணமாக எழுதுகிறார். ஆஸ்தியை பெருகிக் கொண்டிருக்கிறார்கள், நான் விருதாவாகவே என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினு நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். நான் இவ்வளமாக கடந்து போகும்போது வெளியே இருக்கிறவர்களை அநீதியில் வாழ்கிறவர்களை நான் பார்க்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு பொறாமையாக என்னுடைய வாழ்க்கையிலே பொறாமை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை அவர்கள் இவ்விதமாய் நான் பேசுவேன் என்றால் இதோ அவருடைய பிள்ளைகளின் சந்நிதிக்கு நான் துரோகியாவேன். காரணம் என்ன? இதை அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன். எதை அறியும்படிக்கு? அவர்கள் இப்படிப்பட்டதான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்களே என்று நான் யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை நான் கவனித்து உணரும் அளவும் அதன் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அவருடைய முடிவு எவ்வளவாக இருக்கிறது, சத்ருவினுடைய முடிவு எவனமாக இருக்கிறது என்று நான் எங்க போய் யோசித்து பார்த்தேன்? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நான் கடந்து போய் பிரவேசித்து அவருடைய முடிவுகளை நான் கவனித்து உணர்ந்தேன். நிச்சயமாகவே நீர் அவைகளை அவர்களை எப்படி நிறுத்திருக்கிறீங்க? சருக்களான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே நிவலப் பண்ணியிருக்கிறேன். அவருடைய முடிவு குணமாக இருக்கும். உலகத்தை நம்பி, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்பி, உலகத்தினுடைய பாவ வாழ்க்கையை நம்பி போகிற ஜனத்திற்கு பாழான இடங்களிலே அவர்களை விளப்பண்ணுகிறீர். இதை நீர் எனக்கு உணர்த்தி நீர் எங்க வச்ச உணர்த்தி நீர் தேவாலயத்திற்கு நான் கடந்து போய் பிரவேசித்து இவைகளை அறியும்படிக்க நான் யோசித்து பார்த்த போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார்.
இதை நான் என் பிள்ளைகளுக்கு நான் அறிவிக்கவில்லை, அறிவித்தேன் ஆனால் நான் துரோகியாயிருப்பேன். உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய காரியங்களை குறித்து போதித்துக் கொடுக்க வேண்டும். உலக ஆசீர்வாதம் நிலை கொள்ள முடியாது, நிலை நிற்காது. உலகத்தினுடைய காரியங்கள் என்றென்றைக்கும் நிலை கொள்ளாது, பாவத்தினுடைய பிடிகளிலே நம்மை கொண்டு போகும். அது நிச்சயமாகவே அவர்களை சருக்கலான இடங்களிலே நிறுத்தி இருக்கிறார், பாழான இடங்களில் அவர்கள் விழுவார்கள். ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக வேதனைகளை சகித்து அவருக்காக ஆளுடைய காரியங்களை அவருடைய பிரச்சனைகளை சகித்து அவருக்கு வேண்டி நாம் நிலை கொள்ளுவோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், கண்மின் மேல் நம்மை நிறுத்துவார் என்று வேதம் சொல்கிறார். நமக்கு தெரியும், தாவீதை குறித்து ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சாமுவேலை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலமே ராஜாவா இராத விடுக்க நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ ஒரு தைல கொம்பை நீ எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்வேன் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமில் இருக்கிற ஈசானிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று ஒன்று சாமுவேல் 16 அதிகாரத்தில் நான் வாசிக்க. அவ்வளவு சாமுவேல் என்ன செய்கிற, தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அவருடைய சகோதர நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டி இருக்குது, டைம் இல்லை. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் அவனை அபிஷேகித்து விட்டு தைல கொம்பை அபிஷேகம் பண்ண வைத்து அதற்கு பிற்பதாக அவன் கடந்து போய்விட்டான், ராமாவிற்கு கடந்து போய்விட்டான். அதற்கு பின்பதாக மீண்டும் அவன் ஃபீல்டு லைஃபுக்கு போகிறான். அநேக பிரச்சனைகள், எப்படி பிரச்சனைகள் கடந்து வருது பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆண்டவர் கொம்பினாலே அள்ளி தைல கொம்பினாலே அவனை அபிஷேகம் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அபிஷேகம் பெற்றிருக்கிறான். அதற்கு பின்பதாக ஃபீல்டு லைஃப்ல கடந்து போறான் பாருங்க, அநேக பிரச்சனை. ஆண்டவர் இதை கொண்டு நம்மை உயர்த்த விரும்புகிறார். அநேக பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணும்போது அன்னுடைய வாக்குத்தத்தை நமக்கு இருக்கிறது, அபிஷேகம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் அதுல நிலை கொள்ளுவோமானால் நிச்சயமாகவே அந்த அபிஷேகமானது, தைல கொம்பினால் நாம் பெற்றிருக்கிற அபிஷேகமானது நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. அவரை வலுவழுப்பிலே நிறுத்தியிருக்கிறார், அவரை தாளை விழுவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இதை நீங்க உணர்த்துகிறீர்கள், எங்க சொல்லுகிறீர்கள், உங்கள் ஆலயத்தில் பிரவேசித்து நான் அதை நோக்கி பார்த்து சிந்திக்கும் போது எனக்கு தெரிந்தது, அவர்கள் வலுவழுப்பிலே நிற்கிறாங்க, எந்த நிமிஷம் கீழே விழுந்துருவாங்க பாருங்க. அபிஷேகம் உண்மையுள்ளதா இருக்குது, ஆண்டவுடைய தெரிந்தெடுப்பு உண்மையா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை எதை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்ட ராஜாவாய் வீற்றிருக்கும்படியாக, தேசத்தை வழிநடத்தும்படியாக, தேசத்தை விடுதலை பண்ணும்படியாக, அல்லேலூயா, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக பிரச்சனை ஒவ்வொன்றும் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவனுடைய கைகளிலே அவன் தாழ்மை உள்ளவனா அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறான். ஏற்ற வேலை வந்தபோது ஆண்டவர் அவனை சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்படியாக, சிங்காசனத்திலே ஆண்டவர் தாவீதை உட்கார வைத்தார். காரணம் என்ன? அபிஷேகம் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பின்பு அநேக பிரச்சனைகள், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் மறந்து விடாது. இந்த பிரச்சனையை நாம் ஃபேஸ் பண்றோமா? நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒன்று பேதுரு 1 அதிகாரத்துல வாசிக்கிறேன், இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுவீர்கள். இப்பொழுதோ நீங்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறவர்களாயிருப்பீர்கள். அழிந்து போகிற பொன் வெள்ளி, 7 வசனத்துல வாசிக்கிறோம், 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும் பிரகாரம் அதை பார்க்கலாம். அதிக விலை ஏற பெற்றதா இருக்கிற விசுவாசம் என்ன செய்கிறதாம், சோதிக்கப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது,
அதனுடைய தேவையில்லாத காரியங்கள் எரிந்து சாம்பலாகிறது. தேவையில்லாத பொன்னை பொன்னை வேலை பொண்ணு இல்லாத இருக்கிற மற்ற கனிமங்களை ஆகாண்டவர் என்ன செய்கிறார், அகற்றி விடுகிறார். அது சூட்டினாலே, அந்த தீயினாலே, அந்த அக்னியினாலே சுட்டரிக்கப்படுகிறது. அதே காற்றிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் அவர் தருவார் வருங்க. ஆண்டவருக்காக நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில எதை ஒன்று சகிப்போமானால், ஆண்டவருக்காக நாம் எதை ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில இழப்போமானால், ஆண்டவருக்காக நாம் வேலை ஏதாவது செய்து நம்மை யாரும் மகிமைப்படுத்தவில்லை என்று சொன்னாலும், அவருடைய கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிந்து விலையேற பெற்றதா இருக்கிற பொன்னாய் நாம் விளங்கும் போது, நாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன செய்கிறாராம், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நம்மிலே அவர் காணப்படும்படியாக கிருபை செய்வோம். அந்த புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதா இருக்கிறது. மனுஷன் கொடுக்கிற மகிமையும் புகழ்ச்சியும் ஒரு நிமிஷம் கொண்டு ஒரு நாளிலே அது மறந்து விடுகிறார்கள் உலக மக்கள். ஆண்டவர் கொடுக்கிற மகிமையோ அது என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிலை கொள்ளுதா இருக்கிறது. அது யாரும் எடுத்து கொண்டு போகவே முடியாது. பாருங்க, லூக்காவின சுவிசேஷ புத்தகத்தில் திரும்பி வரும்போது 1:6 சொல்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்திலே சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியே. அது இம்பார்ட்டன்ட். பாருங்க, புகழ்ச்சியும் கனமும், இந்த உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சியும் கனமும் அதெல்லாம் மாத்தி வச்சிருக்கணும். அவர்கள் இருவரும் சகரியாவும் எலிசபெத்தும் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்த தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். குற்றமற்றவர்களாய் நியமங்களின்படி நீதி உள்ளவர்களாய் இருந்தார். ஏன் அப்படி போட்டன் கொடுத்து அங்கே டாக்டர் மருத்துவராய் இருக்கிற லூக்கா விசேஷமாக எழுதுகிறார், சிந்திக்க வேண்டும். மலாக்கி எழுதின, மல்கியா எழுதின புஸ்தகம் இருந்து இந்த தேவனுடைய தூதன் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருஷம் பாருங்க, ஒரு டார்க் டைம். அது அந்த டைம்ல இருந்த லேவியர்கள் எப்படியா இருந்தார்கள், ஆசாரியர்கள் எப்படியா இருந்தார்கள், அவர்கள் மத்தியிலும் நீதி உள்ளவர்களாய் நடந்த ஒரு குடும்பம் பாருங்க. சொல்லுகிறது, அன்றைய சமூகத்தில் நீதி உள்ளவர்களாய் நடந்தார். இந்த 600 வருஷ காலகட்டத்திலே தூதன் யாருக்கு வெளிப்படவில்லை, வெளிப்பட்டது முதலாவது சகரியாவுக்கு. அன்று தூதனாகி இருக்கிற கப்ரியேல் வெளிப்படுகிறார். 8 வசனத்தை வாசிக்கும் போது, அப்படி இருக்கிறவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறமையின்படியே தேவ சன்னதியில் ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கையில பலகீனங்கள் இருக்கிறது, தன் வாழ்க்கையில இல்லாமைகள் இருக்கிறது, தன்னுடைய தேவைகள் இருக்கிறது இல்லையா. 7 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, எலிசபெத்து மனடையா இருந்த அப்படின்னா அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லா இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயிருந்தார். அப்படி இருந்த காலகட்டத்திலே தேவ சன்னதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்திலே அவன் தூதரை காண்கிறான். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு அள்ளி தேவைகள் அநேகம் இருக்கிறது, அவனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி அவன் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கல பாருங்க. வயது சென்ற சகரியா, வயது சென்ற விசுவத், அவர்களே எப்பொழுதும் செய்து வருகிற ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தாங்க பாருங்க இல்லையா. நமக்கு எல்லையிற்கு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 10 அதிகாரத்திலே
இதாக தேவன் ஆரோனை நோக்கி சொல்லுகிறார், நீயும் உன்னோட கூட உன் குமாரன் என்ன செய்ய வேண்டும், சாகாது இருக்க வேண்டும் என்றால் நீ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது நீ என்ன செய்யக்கூடாது, திராட்சை ரசத்தையும் மதுவையும் நீ என்ன செய்யக்கூடாது, குடிக்க வேண்டாம். அந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது அவங்க ஆசாரிப்பு கூடாதுன்னு தானே வசிக்கிறாங்க, செப்பரேட் வீடுல ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும் போதும் ஆண்டவருடைய கட்டளை இப்பணமாக இருக்குது, திராட்சை ரசத்தையும் மதுவையும் நீ குடிக்க கூடாது. அப்படி இருக்கிற இந்த லேவியர்கள் மத்தியில் ஆசாரிகள் நடுவிலே உண்மையாய் நடக்கிற சகரியாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். வசனமும் லூகாவின் 1 அதிகாரம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆசாரி ஊழியம் செய்யும்படியாக முறைமையின்படியாக தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறது தூபம் காட்டுகிறதற்கான சீட்டை பெற்றான். அப்ப அநேக ஆசாரியர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அப்போ அந்த ஊழியத்தை செய்யும்படியான சீட்டு இவன் பேர்ல விழுந்தபடியினாலே இவன் வயது சென்றவனா இருந்தாலும் அந்த ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடந்து போய் அல்லேலூயா அந்த காரியங்களை அங்க செய்து கொண்டிருக்கிறான், அந்த ஆசாரிய ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க. தாண்ட சொல்லுகிறான், திராட்சை ரசத்தையும் மதிவை நீ குடிக்க கூடாது, இதை குடித்து கொண்டு நீ ஆசாரியனா இருக்கிறவன் இல்லையா ஒன்றும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கடந்து போகக்கூடாது. இதான் 2 4 புஸ்தகத்திலே நம் மூலமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், 36 அதிகாரத்திலே 14வது வசனம், 36:14 நாம் வாசிக்கும் போது அங்க சொல்லுது, ஆசாரியலில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புரஜாதியுடைய சகல அருவறுப்பின்படி மிகவும் துரோகம் பண்ணி. இப்ப இந்த ஆசாரிகள் எப்படியா இருந்தார்கள், நியாயப்பிரமாண காலத்திலே யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளையும் அருவறுப்பின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை என்ன செய்தாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்டதான ஜெனரேஷன்ல கடந்து வருகிற சகரியா, அப்படிப்பட்டதான குடும்ப பச்சாத்தலத்திலிருந்து கடந்து வருகிற சகரியா ஆண்டவருக்கு முன்பதாக நீதி உள்ளவனாய் நடக்கிறான். தங்கள் பிதாக்கன்மார் உலகத்தினுடைய ஜாதிகளுடைய சகல காரியங்களையும் அருவறுப்புகளையும் நடந்தது மாத்திரமல்ல, பரிசுத்தம் பண்ணி இருக்கிற பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தையே தீட்டுப்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்டதான தீட்டுப்படுத்துகிற அதே ஆசாரிய குடும்பத்திலிருந்து அந்த ஜெனரேஷன்ல இருந்து கடந்து வந்த சகரியா ஆண்டவருக்கு நீதி உள்ளவனாக நடக்கிறான், குற்றமற்றவனாக நடக்கிறான், அவருடைய கற்பனைகளை அனுசரித்து வாழுகிற ஒரு குடும்பம் பாருங்க. யாரு மறந்தாலும் லூக்கா அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதுகிறார், சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். மனுஷருக்கு முன்பதாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை குறித்து நமக்கு தெரியும், தேவனங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கு நடுவில் நீங்கள் என்னை கொண்டு போய் விட்டாலும் ராஜாவாகி உடைய கைக்கு நீங்களாக்கி அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை நாங்கள் செய்ய மாட்டோம், எடுத்த நம்பிக்கையில விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற பிள்ளைகள் குற்றமற்றவர்களாய் நீதியுள்ளவர்களாய் நம் நடக்க வேண்டும், நம்முடைய போதனைகள் அவனமாக இருக்க வேண்டும், நாம் கடைபிடிக்கிற நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம் குறைந்து போகாதபடி நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டு, நம்மளுடைய துன்பங்களை கண்டு, நம்ம இல்லாமைகளை கண்டு, அது நம்முடைய வேதனைகளை கண்டு, நம்முடைய கஷ்டங்களை கண்டு, நஷ்டங்களை கண்டு பயப்படாமல் உறுதியாக நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக நிலவொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் விடுவிக்காமற் போனாலும் நீ நிறுத்தியிருக்கிற உன்னுடைய ஆள் தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம், அவனுடைய நம்பிக்கை அவனமாக விசுவாசம் அவனமாக இருக்கு.
ராஜாவே நீ தெரிந்திருக்க வேண்டும், உனக்கு கடும் கோபம் உண்டாயிற்று ராஜாவுக்கு. நேபுகாத்நேச்சர் அவனுடைய முகம் வேறுபட்டதாக வேதம் சொல்லு. சத்ருவினுடைய கை காரியங்களை நாம் கைபிடிக்க முடியாத போது, அதை அனுசரித்து நாம் வாழாத போது அவனுடைய முகம் வேறுபடுகிறதா இருக்கு. 7 மடங்கு அதிகமாய் என்ன செய்கிறான், சூடாக்குகிறான். இதற்காக தேவ பிள்ளைகளை கொல்லும்படியாக அவனுடைய அக்னியிலே அவர்களை 3 பேரை தூக்கி கொண்டு போன புருஷர்களை அது கொண்டுபட்டு, காரணம் என்ன, 7 மடங்கு சூடு பாருங்க. அதனிடமில்லை 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதம் சொல். இதோ 4 பேர் விடுதலை அக்னியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறது. அவளுக்கு ஒரு சேதமும் இல்லை, அவள் நடுவிலே தேவபுத்திராய் கிறிஸ்து உலாவி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன, விசுவாசம், நம்பிக்கையுள்ள விசுவாசம். அதனுடைய இந்த உலகம் எங்களை கொன்று போட்டாலும் உமக்கு வேண்டி நிலை கொள்ளும்படியாது. நீதி நடப்பிக்கிற ஒரு சகரியா. பிதாக்கன்மார் எல்லாம் நீதி இல்லாதவர்களாய் நடந்த போது, உலகம் நீதி இல்லாதவர்களாய் இருந்த போது, ஆசாரிகள் நீதி இல்லாத இருந்த போது, சகரியாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நீதி உள்ளவனாக வாழ்ந்தான். அவருடைய நியமங்களின்படி நடந்தான், அவருடைய கற்பனைகளை அனுசரித்து வாழ்ந்தான், குற்றமற்றவனாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கை குணமாக இருக்கிறது. ஹாலேலூயா. நீ ஏன் தவறு செய்கிறாய், ஐயோ அவன் தவறு செய்கிறபடி நாளை நான் செய்கிறேன். நீ ஏன் நிவனமாக பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாய், அவன் பாவம் செய்கிறபடி நாளை நானும் செய்கிறேன். இல்லையா, உலகம் தவறு செய்யவில்லையா, உலகம் பொய் சொல்லவில்லையா, உலகம் அது செய்யவில்லையா, உலகம் இது செய்யவில்லையா? இல்ல, விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறான், அவர்கள் செய்யவில்லையா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே. இதைத்தான கடந்த வாரம் நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன, அவரை ஆராதனை செய்யும்படியா. அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறார். அந்த வழியிலே எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நம்பி உன்னுடைய வேலையே உன்னுடைய தேசத்தை நீ மறந்து விடா. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நம்பி, மன்னாவை நம்பி, அல்லே மாறாவை மதுரமாக்கி கொடுத்ததை நம்பி, யோர்தான் பின்னிட்டு போவதை நம்பி, செங்கடலை பிளர்ந்து கொடுத்ததை நம்பி, நீ என்ன செய்யக்கூடாது, நீ பாவத்திலே, நீ இந்த வனாந்திரத்திலே, பாலைவனத்திலே நீ மறித்து போக கூடாது. உன்னுடைய ஆண்டவர் உன்னை எதற்காக கூப்பிட்டார், அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது. வாக்குத்தத்த தேசத்திற்கு உன்னை கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு போவதற்காகத்தான் இது போல காரியங்களை நீ கேட்காமலே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் என்று வாழ்க்கையில் கொடுக்கிறார். இதை பார்த்து விட்டு நீ இங்கேயே இருந்துடலாம் என்று நினைச்சிடா. ஓரோ விலை போய் சொன்ன சொல்லுகிறது, நாங்கள் ஓரோ விலை இருக்கிறோம் என்று. ஐயா, ஆண்டவன் நீ கூப்பிட்டது ஓரோ விலை உட்கார வைக்க முடியாத அல்ல, உன்னை காணா தேசத்திற்கு கொண்டு போட்டி போக முடியாது. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை, சுதந்திரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஓரோ விலை இருக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி நீ இருக்காது. ஆண்டவருடைய தெரிந்தெடுத்த நோக்கத்தை நீ அறிந்து நடக்க வேண்டும். திரும்பி வரும்போது அங்க செல்கிறான். 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிப்போம், கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவருக்கு தரிசனமானான். இல்லையா, தூதன் அவனை நோக்கி, இல்லையா, அங்க என்ன சொல்கிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்ட. உன்னை வேண்டுதல் மறந்துட்டான் பாருங்க, பிள்ளை இல்லை, எலிசபெத்தும் பிள்ளை இல்லை. உண்மையாக எலிசபெத் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகி, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவான். ஆம் பிள்ளைகளே, பிறப்பு நிமித்தம், நீ ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக வேண்டும். அநேகர் சந்தோஷப்பட வேண்டும்.
ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தபடியினாலே அநேகர் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள், தேசத்தில் உள்ளவர்கள், சபையில் உள்ளவர்கள் சந்தோஷப்படும்படியாக மற்றவர்களுக்கு மாதிரி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி சகரியாவும் எலிசுவேத்து மாதிரி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார்களோ, குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் அவர்கள் நடந்தார்களோ, அவனமாக ஆண்டவர் உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக வாழ வேண்டும் என்று அவர் அவன் 1 அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறது, அவன் கர்த்தருக்கு முன்பதாக அவன் பெரியவனாயிருப்பான். யோவானை குறித்து சொல்லுகிறது, திராட்சரசும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருப்பான். எப்படிப்பட்டதான வாக்கு தத்துவம், எப்படிப்பட்டதான அபிஷேகம் பாரு. தன் தாயும் தகப்பனும் நீதியுள்ளவர்களாய் நடந்தபடியினாலே இதை பார்த்து வளருகிற பிள்ளை திராட்சரசமும் மதுவும் அவன் குடிக்க மாட்டான். காரணம், பெற்றோர்களை பார்த்து வளருகிற பிள்ளைகள், பெற்றோர்களாய நாம் எப்படி வாழ்கிறோமோ அதன்படியாக பிள்ளைகளும் வாழ்வார்கள். நாம் செய்கிற காரியங்களையும் அவர்களும் செய்வார்கள். காரணம் என்ன? சகரியா அவனமாக வாழ்ந்து காண்பித்தபடியினாலே அவன் பிள்ளையாயிருக்கிற யோவானை ஆண்டவர் அபிஷேகம் செய்தான். அவன் திராட்சரசமும் மதுவும் குடியான், மற்ற ஆசாரியர்கள் குடித்து இல்லையா சீர்கட்டு போன போது சகரி ஆண்டவருக்கு பயந்து நீதியுள்ளவனாக நடந்தபடியினாலே ஆண்டவருடைய ஜபத்தை மறக்கவில்லை. தூதன் வந்து சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் நீண்ட நாட்கள் வேண்டுதல் நீ மறந்து போனாலும் உன்னுடைய ஜப குறிப்புகள், உன்னுடைய விண்ணப்பங்கள், நீ கேட்ட நீண்ட நாட்கள், நீண்ட வருஷங்கள், நீ ஜபித்திருக்கிற காரியங்கள் நீ மறந்து போனாலும் நான்கு வருது மறப்பதில்லை. ஏற்ற வேளையிலே அதை உனக்கு கொடுக்க அவர் விண்ணப்பிக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறார். இதைத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகி ஆவேன். சங்கீதம் 73:15 வசனத்தை இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகியாயிருப்பேன். உடைய வார்த்தைகளை நான் கை கொள்ளாமல் உலகத்தினுடைய ஜனத்தை பார்த்து, அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, அவருடைய புஷ்டியை பார்த்து நான் என் பிள்ளைகளுக்கு நான் போதித்து இருந்தால் நான் துரோகியாயிருப்பேன். அது நிச்சயமாய் அது கீழே தள்ளப்படும். என்ன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். குற்றமற்றவர்களாய் கபடமற்றவர்களாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகும்படி நாம் நடக்க வேண்டும். முன்பே நான் அந்நீரும் பரதேசியுமாய் துக்கிரிகளினாலே மனிதனாலே சத்துருக்களாயும் இருந்த என்னை பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே நான் நீதியுள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். எத்தனை வசனம் சொல்கிறேன், வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட்டிருப்பான். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை என்ன செய்ய வேண்டுமாம், உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நீங்க என்ன செய்ய வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும். உங்களுடைய ஜபம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கிறதா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களுடைய உறுதி இருக்க வேண்டும். உறுதிப்படுத்திக் கொண்டு நாம் செய்த தீர்த்துக்கிறது புத்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இருக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதித ஆக்குதலினாலும் நம்மை இரட்சித்திருக்கிறார். அதான் இம்பார்ட்டன்ட் பாருங்க. பரிசுத்த ஆவிக்குள்
அல்லேலூயா. நாம் நிலை கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய புதித ஆக்குதலினாலே நாம் என்ன செய்தப்பட்டிருக்கிறோமாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளும் பரிசுத்த ஆவி இல்லாமல் புதித ஆக்குதல் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்றிருக்காது. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறி இருக்கிறது. காரணம் என்ன? நாம் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலே நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். நம்முடைய நீதியின் கிரிகளின் நிமித்தம் அல்ல, நம்முடைய படிப்பு கொண்டோ, நம்முடைய ஞானத்தின் கொண்டோ, நம்முடைய புத்தி கொண்டோ, நம்முடைய ஐஸ்வர்யத்தை கொண்டோ, நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டோ, நம்ம பணத்தின் மிகுதியாய் கொண்டல்ல நாம் ஆலலுய நம்மை அவர் ரட்சித்து இருப்பது. என்னுடைய கிரிகளின் நிமித்தம் அல்ல, என் நீதியினுடைய கிரிகளின் நிமித்தம் அல்ல ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது. அதே தீத்து 3 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, அவர் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொருந்தளித்திருக்கிறார். நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமா அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். சம்பூர்ணமாய் பொழிந்து கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று நடக்கும் போது அவன் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உனக்கு என்ன செய்து கொடுப்பாராம், போதித்து கொடுப்பாராம். எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி அல்லேலூயா எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, நல்ல ஒரு டீச்சராக அவர் இருக்கிறார், நல்ல குருவாக இருக்கிறார். என்ன பேச வேண்டும் என்று அவர் ஏற்ற வேளையை உனக்கு போதித்துக் கொடுப்பார். அதை சிந்தித்து நாம் பயப்பட தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கை நாளாக்கி என்ன ஆக தீரும், எப்படியாக நடக்க முடியும், என்னுடைய ஃபியூச்சர் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நமது இயேசு கிறிஸ்துவின் மூலியமா இந்த பரிசு தாவி நம்மேல் பூரணமாக பொழிந்தருளினார். அதுதான் தசலோனிக்கே எதிர்க்க புஸ்தகத்தில் அப்படின்னா பவுல் இவனமாக சொல்லுகிறார், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்திருக்கிறது. எங்களுடைய சுவிசேஷம் எப்படியா இருக்கிறது? உங்களிடத்திலே வசனத்தோடு மாத்திரம் அல்ல, நாங்கள் கற்பிக்கிற வசனத்தின் மாத்திரம் அல்ல, அது வல்லமையோடு கூட உங்கள் மத்தியில கடந்து வருகிறதா இருக்கிறது, பரிசுத்த ஆவியோடும் உங்கள் மத்தியில கடந்து வருகிறதா இருக்கிறது, முழு நிச்சயத்தோடும் அது உங்களுக்கு கடந்து வருகிறதா இருக்கிறது. நாங்கள் ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று நீங்கள் அறிகிறது இல்லையோ? இந்த பரிசுத்த ஆவி உங்களை திடப்படுத்துகிறதா இருக்கு. ஆண்டவரோடு கூட நடக்கும்படியாக, ஆண்டவரோடு கூட சேரும்படியாக ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த வாழ்க்கையை நாம் நடக்க அது உதவி செய்கிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட யோவான் ஆசாரியனாய் இருக்கிற பிதாக்கன்மார் ஆசாரிகளாயிருந்தார்கள். சகரி ஆசாரியனாகி, அவருடைய பிதாக்கள் ஆசாரியர்களாகி, உறவினர்கள் ஆசாரியர்களாக இருந்த போது, இந்த பரிசுத்த ஆவி அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த போது, ஆசாரிய வேலை நிறுத்திட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறவனாய் மாறிவிட்டான். 18 வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சகரிய தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கேளவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றுள்ளாய் இருக்கிறாளோ. இதைத்தான் ஆளுலையா அப்ரஹாமும் சொன்னான், சாராவும் இதுதான் சொன்னான், சகரியாவே நீ ஒரு ஆசாரியனாக இருக்கிறாய், என்னுடைய வார்த்தையை நீ கீழ்பட்டு நடக்கிறவனாய் இருக்கவே, அவனமாக அவன் நடக்கிறான், நீதி உள்ளவனாக நடக்கிறான், ஆண்டவருக்கு முன்பதாக சர்டிஃபைடு பண்ணப்பட்டவனாக இருக்கிறான். நான் தேவ சன்னதியில் இருக்கிற கபரியில் நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயதில் சென்றவர்களாயிருக்கிறார்கள், எங்களுக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும், நான் உன்னோட பேசும்படியாக நான் செய்தி அறிவிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். நீ ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற தேவ ஜனமே ஹல்லேலூயா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டிருக்கிற உங்களுடைய விண்ணப்பத்தின்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.
டைம் போயிருச்சு, இன்னி கரெக்டா என்ன பண்றதுன்றது இல்லை. ஆண்டவருடைய நாம் உயர்த்தப்பட வேண்டியது ஆயிருக்கிறது. அவன் நீதி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை ஆண்டவர் மறக்கவில்லை. சொல்லுகிறான், தகுந்த காலத்து நிறைவேறப் போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே இவைகள் சம்பவிக்க நான் மட்டும் நீ என்ன செய்ய முடியாது, பேசக்கூடாமல் உண்மையாயிருப்பாய். இன்றைக்கும் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கை உள்ளவரல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவர் செய்வார் என்கிற விசுவாசத்தினால் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேதினகோவை குறித்து நான் சொன்னேன். அவர்கள் விசுவாசித்தார்கள், எங்களை ரட்சிக்க அவரால் கூடும். எலிசா சொல்லுகிறார், ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கணும், 3 அதிகாரத்திலே வாசிக்கும் போது, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை நீங்கள் வெட்டுங்கள், நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களே உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் கொடுக்கும் குடிக்கும்படிக்காக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயா, மலம் காற்றை பார்த்து கொண்டிருந்தால் காரியம் நடக்காது, மழையை பார்த்து கொண்டிருந்தால் காண மாட்டீர்கள், உங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த வாய்க்காலை வெட்டுங்கள், அதை நிரப்புகிற கர்த்தர், அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்ம தேவைகளை சந்திக்கிற ஒரு கர்த்தர் நம்மளை வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும், வாய்க்காலை விசுவாசத்தோடு கூட வெட்ட வேண்டும். காற்று இல்லையே மழை இல்லையே என்று நாம் ஏங்கி தவிக்க வேண்டாம். நிச்சயமாக அவருடைய வார்த்தை நிறைவேற தன்னை செய்யும். வார்த்தை என்றென்றைக்கும் மாறாத வார்த்தையாயிருக்கும். அதே 1 அதிகாரம் திரும்பி வருவோம். சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறது, அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படியா. எனக்கு ஒரு நிந்தை இருக்கிறது, நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் வசிக்கிறேன், அவருடைய கற்பனைகளை அனுசரிக்கிறேன், அவருக்கு ஏற்ற பிள்ளையாய் நடக்கிறேன், நீதியுள்ளவனாக தேவனுக்கு பயந்து நடக்கிற எனக்கு ஒரு நிந்தை இருக்கிறது. நிந்தையை மாற்ற ஆண்டவர் கடந்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை எதுவாக இருந்தால் அந்த நிந்தையை மாற்ற சக்தி உள்ளவர் ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரப்போகிறார். விசுவாசத்தோட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போமானால் நிச்சயமா அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்றுவார். அவர் நிந்தை சகித்தார், நாம் நல்ல வாழ்க்கையை வாழும்படியாக. லூக்காவின் 18 அதிகாரத்தில் வாசிக்கிற, இப்படியெனில் அவர் புறஜாதியரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு பிரயாசமும் நிந்தையும் அடைந்து அடைந்து துப்பப்படுவார். கிறிஸ்துவை தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நாம் நிந்திக்கப்பட்டிருக்க வேண்டும், நாம் நிந்தையை சகிக்க வேண்டும் என்பதற்காக, சந்திக்க நாம் நிந்தை சகிக்க கூடாது என்பதற்காக அவர் தன்மேல அதை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். கிறிஸ்துவும் தமக்கே பெரியமாய் நடவாமல் நிந்திக்கவருடைய நிந்தையை என்மேல் விழுந்தது என்று சொல்லி அந்த நிந்தையை அவர் எடுத்துக்கொண்டார். நாம் நிந்திக்கப்படாதபடிக்கு அந்த நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவத்திலாயிருந்தோம், நாம் அடிமைத்தனத்திலாயிருந்தோம், நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்தோம், அதை அந்த நிந்தை அவர் தன்னைத்தானே ஏற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லும். பலவனமா பலவீனமாய் இருக்கும் போது பலவனும் உள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்துகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்ற சொல்லுகிறார். குறைந்திருக்கிறது புஸ்தகத்தில் அவருக்காக நான் இன்னும் சந்திக்க ஆயத்தமா இருக்க. காரணம் என்ன, அவர் எனக்கு வேண்டியது எல்லாம் சுகித்தபடியினாலே நான் பாவம் இல்லாதபடிக்கு நீதி உள்ளவனாக நான் மாற்றப்படும்படிக்காக கிறிஸ்து எனக்காக இதெல்லாம் சகித்தபடியினாலே நானும் அவருக்காக இதெல்லாம் சகிக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். புஸ்தகத்துல வாசிக்கிறோம், பிலிப்பு 2 நாங்கள் பாடுபட்ட நிந்தையை அடைந்தோம், வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷங்களை அறிவித்தோம். காரணம் என்ன,
அவருக்காக எல்லாம் சகிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இன்றைக்கு மானுடைய சமூகத்துல வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா, அவருக்காக நான் நிலை கொள்ளும்படியாக, அல்லது சகல கற்பனையின்படி அவருடைய நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நாம் நடப்போமானால் நாம் நீதிபதிகளாண்டுடைய சமூகத்திலே காணப்படுவோம். நிச்சயமாய் நம்முடைய நிந்தைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் நாம் மறந்து போனாலும், சகரியா மறந்து போனாலும், எலிசபெத் மறந்து போனாலும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன், கர்த்தருக்கு முன்பதாக அவன் பெரியவனாயிருப்பான், தாட்ச ரசமும் மதுவும் அவன் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவான். இஸ்ரவேல் சந்ததியாரே அநேகரை அவர்கள் தேவனுடைய சன்னதியிலே கர்த்தரிடத்திலே அவன் திருப்புவான். அவன் அப்படி திருப்பி ஆண்டுடைய சமூகத்திலே அவனுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவான். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், நமக்கு அவர் கற்பித்து கொடுத்திருக்கிறார், எப்படி நடக்க வேண்டும் என்று போதித்துக் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இன்றைக்கும் அவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா, நாம் அல்ல அவருக்கு முன்பதாக நீதி உள்ளாக நடந்தால் நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் அப்போ லூக்கா மருத்துவராயிருக்கிற லூக்கா இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல முதலாவது இந்த வசனம் எழுந்தால் சுவிசேஷம் எழுதும் போது இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருது. மற்ற மூன்று பேரும் மறந்து போனாலும் பிரேஸ்கா அதை நன்கு அறிந்து ஒழுங்கும் கிரியுமாக இந்த வசனங்களை எழுதுகிறார். கீழே இரண்டாவது உள்ள காரியம் மரியாதை குறித்து அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பேசக்கூடிய டைம் இல்லை பாருங்க. இருந்தாலும் அல்லேலூயா, இந்த சகரியாவும் எலிசபெத்தை போல அல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து அந்த 600 வருஷ கால மல்கியா புஸ்தகத்திலிருந்து அல்ல நம்ம தாய் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 600 வருஷ காலகட்டத்திலே ஆண்டவர் யாருடையும் பேசல, ராவல் சகரியாவின் இடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அதுல எத்தனைக்கு நாட்கள் என்பது காரணம் இல்லை, ஆண்டவருக்கு பிரியம் உள்ள ஆண்டவருடைய கற்பனை அனுசரித்து நீதிருளாய் நம் நடக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம இடத்திலே அவர் பேச வல்லவராயிருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார், நம்மளை நிந்தைகளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சபையையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு கீழ்பட்டு நடப்போம், அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இத்தனை நேரம் இந்த டைமை இந்த நேரத்தை ஒருக்கி தந்த அல்லேலூயா இந்த மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக ஜெபியுங்க. பிரைஸ் கால் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலும் சந்திப்போம். அவர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.